தௌபாவை நசீபாக்கித்தான். பூமிக்கு வரும்பொழுதே ஒரு துஆ எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்தில் சில துஆக்களை வாங்கிக் கொண்டு வந்தாங்க. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யணும்? யா அல்லாஹ், நான் செஞ்ச தவறுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. என்ன துஆ தெரியுமா? ரப்பனா லலன்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களின் மீது இரக்கம் காட்டி எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா அவங்க செஞ்ச தவறு உள்ளத்தாலே அல்ல, அவங்க செஞ்ச தவறு உடம்பால. ஆனா ஷைத்தான் ஒரு தவறு செஞ்சான். ஷைத்தானுடைய தவறு உடம்பாலே அல்ல, எதால? உள்ளத்தால். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்லீஸை பார்த்து மலக்குமாரை பார்த்து, நீங்க எல்லாரும் சுஜூத் செய்ய முடிச்சது. யாருக்கு? யாருக்கு? அது சுஜூத் செய்ய. சுஜூத் தாய்மார்களே, உடம்பால செய்யக்கூடிய பாவத்தை விடவும் உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் ரொம்ப பாரமானது. சில கட்டங்களில் தௌபாவும் நசீபாக மாட்டாது. சில கட்டங்களில் ஏன்டா மக்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. நோய்க்கு மருந்து செய்ய முன் என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லு பாபு? நோயை கண்டுபிடிச்சோமே. ஒரு நோயால் இருக்கிற வைத்திய சாலையில் ஆறு மாசமா இருக்கிற டாக்டர் சொல்றாங்க, இன்னும் நோயை கண்டுபிடிக்கல. என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட்? ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தவிர. டாக்டர் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தா தூக்கம் ஆக்குவாரு, ஆறவர் தூங்குவாரு, மறுவரும் போவாரு, மறுவரவர் இப்படி மறுவ கிடைக்கும், மறுவர் தூங்குவாரு. முதலாவது நோயை கண்டுபிடிக்கணும். உள்ளத்துடைய நோயை கண்டுபிடிந்தோ, உள்ளத்துடைய நோயை குறைச்சுண்டோ, அல்லாஹ் அந்த மனிதருக்கு நசீபாக்குவானாக. சேத்தானை மணக்குமாருக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க சுஜூத் செய்ய முடி சொல்லி. அப்ப ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க. இப்லீஸ் தவிர அவன் ஒரு கேள்வி கேட்டான், அஸ்துத் நானா நெருப்பால படைத்தாய், இவரை நீ மண்ணால படைத்தாய். சுபஹான பெருமை வந்துட்டு. பெருமை பெருமை மாமி சொல்றா, மருமகள்கிட்ட நாம எழுப்பி கேட்கவா? யார் சொல்றா? மாமி சொல்றா, மருமகள்கிட்ட நாம எழுப்பி கேட்கவா? இது சாத்தாண்ட குணம். இது யார குணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் சுஜூத் செய்யவா? நான் மாமி, இவ மருமகள். மாம சொல்றா, மருமகள்கிட்ட நாம எழுப்பி கேட்கவா? மறுமணி கேட்கிறாரு, நான் வைத்து வைத்தவனுக்கு கேட்கவா? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, இது சாத்தான சிறப்பு. உள்ளம் சுத்தம் இல்லை, உள்ளம் தூய்மை இல்லை. இனி உள்ளத்தை சுத்தமாக்குங்க, உள்ளத்தை சுத்தமாக்குங்க. இரண்டாவது, உள்ளத்துக்கு ஒரு பெண் காலுக்கு, ஒரு பெண் கைக்கு, ஒரு பெண் காலுக்கு, ஒரு பெண் தலையில இந்த அழகுபடுத்துறதுக்காக வேண்டி கிரீடங்களை போடுறது போல அந்த உள்ளத்துக்கும் அழகான கிரீடங்களை போடுங்கோ. அதுல ஒன்று தௌஹீதுடைய கிரீடம், இஹ்லாசுடைய கிரீடம், சபருடைய கிரீடம், தவக்கலுடைய கிரீடம், இனாபத் இல்லாஹுடைய கிரீடம், தௌபாவுடைய கிரீடம், சுக்ருடைய கிரீடம், அல்லாஹ் பற்றியுள்ள பயத்துடைய கிரீடம், அல்லாஹ் மீது ஆன உள்ள கிரீடம், சுபஹானல்லாஹ், அஹ்லாக்குடைய கிரீடம். இதெல்லாம் ஒரு பெண் போட்டிருக்கிறா. சுக்ரு செய்யறா, பொறுத்துக் கொள்றா, ரப்பின் பக்கமாக திரும்புறா. இந்த பெண்கள் யாரு தெரியுமா? இந்த பெண்கள் சுவர்க்கத்துக்கு தனியே போக மாட்டாங்க. இந்த பெண்கள், இந்த ஆண்கள் சுவர்க்கத்துக்கு தனியே போக மாட்டாங்க. அவங்களோட வெளிச்சத்தில் பெரிய ஒரு கூட்டம் தலைச்சு கொண்டே போவாங்க. உள்ளத்தை சுத்தமாக்குவோம், உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளத்தை சுத்தமாக்குறதுக்கு சில முறைகள் இருக்குது. ஒன்றே, அதிகமாக தௌபா செய்வோம். வாழ்க்கையில் அதிகமாக தௌபா செய்யணும். தெரியாத காலத்தில், தெரியாத காலத்தில் ஏராளமான பாவம் செஞ்சிருக்கிறோம். சில பாவங்களுக்கு தௌபான்றது எங்களால சொல்ல இயலாது. ரப்பிடத்தில்தான் கேட்கணும், அதை வெளிப்படுத்தவும் இயலாது.
சில பாவங்கள் செஞ்சிருப்போம். சில பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவம் ஒரு பெரும்பாவம். அந்த பாவத்துக்கு பின்னால இன்னும் பெரும்பாவங்கள் சேர்ந்திருக்கும். இந்த பாவத்தை வெளிப்படுத்தினா அந்த பாவம்ல வெளியே வரும். ஒரு பெண் ஜினா செஞ்சிட்டா, ஒரு பெண் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினா செய்றா, அந்த பெண்ணுடைய ஜினா ஜினாவாக மட்டும் இருக்காது, அந்த பெண்ணுடைய ஜினா கொலையும் சேர்ந்துதான் இருக்கும். என்ன செய்யும், என்ன செய்யும், கொலையும் சேர்ந்துதான் இருக்கும். ஒன்றோ ஜினாவுக்கு முன்னால கொலை செய்யணும், அல்லது ஜினாவுக்கு பிறகு கொலை செய்யணும். ஜினா செய்ய முந்தி ஒரு ஆணோட பேச்சு உறவாட முந்தி, ஒரு ஆணோட பேச்சு தேவையை பூர்த்தி செய்ய முந்தி ஒரு மாத்திரையை ஒரு டெப்லெட் குடிச்சு போட்டுத்தான் செய்யணும். நஞ்சி குடிச்சிட்டு தான் அவன் அந்த பாவத்தை செய்யணும். அல்லது பாவத்தை செஞ்சிட்டு என்ன செய்யணும், கொலை செய்யறதுக்குரிய என்ன சரி குடிக்கணும். இது கொலை. கத்தியால குத்தி கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஜாகிரியா காலத்தில் கொலைகள் புள்ள பிறந்ததுக்கு பிறகு ஆம்புல பிள்ளையாக இருந்தா வாழ வைப்பாங்க, பொம்புல பிள்ளையாக இருந்தா கொலை செய்வாங்க. இந்த சிறிய காலம் இருக்குது, புறத்த முந்தியே கருவுல வச்சு பிள்ளைய கொலை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஆயுதத்தை இந்த வெப்பன்ஸ் வைத்து மக்கள் பணமும் சம்பாதிக்கிறாங்க. வெளியே வரக்குள்ள போட்ல போட்டு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போட்டுக்குது, டோன்ட் பி சேட் ஆஸ்க் யூர் டாக்டர். நாங்க சொல்றோம் நவீன யுகம், நவீன யுகம், கவலைப்படாத டாக்டர் பற்றி கேளு, மறந்துக்குது இதே செஞ்சுக்கோங்க. தாய்மார்களே சகோதரிகளே உங்களை பார்த்து சொல்றேன், ரொம்ப கவனமாயிருங்க. ஒன்றோ கொலை செய்யணும், ஜினாவுக்கு முந்தி கொலை அல்லது ஜினாவுக்கு பிறகு கொலை. சரி, கொலை செய்யல, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டோம், கணவன் நினைத்தார் எங்க பிள்ளைன்னு சொல்லி, அந்த பிள்ளையோட அன்பாக இருக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு பேர்த் சர்டிபிகேட் வந்துட்டு, அந்த பிள்ளையோட பேர் இந்த கணவனுடைய பேர்ல சேர்க்கப்படுகிறது. ஆனா உனக்கு தெரியும் அன்பு சகோதரியே, இது எந்த பிள்ளையல்ல, இது எந்த கணவன் பிள்ளையும் அல்ல, இது வேறொத்தருக்குள்ள ஒரு புள்ள. இப்ப கணவனுக்கு நீ மாறுபாடு செய்கிறாய், ஹியானத்து செய்கிறாய். இந்த ஹியான தப்பே முடிய மாட்டாது. என்றைக்கு கணவன் மூத்தாகுவாரோ அன்றைக்கு கணவன் சொத்துல அனந்தர சொத்துல பங்கு எடுத்துக் கொடுப்பாய். இதுக்கு என்ன தௌபா செய்யறது, இதுக்கு என்ன தௌபா செய்வது, இதுக்கு என்ன தௌபா செய்வது, எப்படி நிச்சயம் பண்ணுவது, எப்படி வெளிப்படுத்துவது? ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்கோ, வேறு யாருக்கையும் சொல்ல வானம். ரப்பிடத்தில் வந்தாருங்கோ, செஞ்ச தவறு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்கோ. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா, தூபூ இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வாலிபர்களே, யுவதிகளே, சகோதரர்களே, பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்லுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய வாலிபர்களே, என்னுடைய மக்களே, அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த எல்லா தவறவிடவும் மேலானது. உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், நிச்சயமாக மன்னித்து விட்டான். அல்லாவுக்கு வேணும், கண்கள் கண்ணீரை கொட்டாவிட்டாலும் உள்ளம் கண்ணீரை கொட்டும் என்றிருந்தால் அல்லாஹ் அதே வினாடி இருந்த பாவத்தை மன்னித்து விட்டான். யாரும் மனவருத்தப்பட வேண்டாம். ரப்பு மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். உள்ளத்தை சுத்தமாக்க இரண்டாவது செய்ய வேண்டிய முதலாவது செய்ய வேண்டிய வேலை செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யும். நாங்க அண்ணா எப்படி மன்னிக்கிறோம் தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்தின் பக்கமாக அழைச்சி அனாவசியமாக ஒரு பழிய சுமத்தி அனாவசியமாக கொண்டைக்கு மரியல்ல போட்டது ரெண்டு வருஷத்துக்கல்ல, 30 வருஷம் மரியல்ல. எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், 30 வருஷம். அந்த பொம்புல வெளியே வாரா, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வாரா, வெளியே வரல, உள்ளத்து இருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு பிறகு இவ சொல்றா, அல் ஆன் ஹஸ்ஹஸல் ஹக்,
இப்ப உண்மை வெளியாகிவிட்டது, நான் தான் தவறு செஞ்சிட்டேன், அல்லாவே என் தவற மன்னிச்சுக்கோ, என் குற்றத்தை மன்னிச்சுக்கோ, இந்த அல்லாஹ்வுக்கு கையேந்தினா 30 வருஷத்துடைய பாவம் மன்னிப்பு, 30 வருஷத்துடைய பாவம் மன்னிப்பு. இந்த ரமலான் வரக்கூடிய ரமலான தௌபாவுடைய ரமலானாக மாற்றுங்கோ, வரக்கூடிய ரமலான தௌபாவுடைய ரமலான மாற்றுங்கோ. சுஜூதுல போயிட்டு தஹஜ்ஜத்துல சுஜூதுல போயிட்டு உட்கார்ந்து கொண்டு நிற்பது சுஜூதுல இருந்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மின் குல்லி தன்பின் வஃதீஅத்தின் வதூபு இலை யா கஃபாரல் துனூப் யா கஃபாரல் துனூப் யா கஃபாரல் துனூப். பாவங்களை மன்னிக்க கூடியவனே, பாவங்களை மன்னிக்க கூடியவனே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கோ, அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புங்கோ, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த தௌபாவை கொண்டு உள்ளம் சுத்தமாகும். இரண்டாவது இஸ்திஃபார், இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் தௌவாப், அல்லாஹ் ஃஃபார், அல்லாஹ் ஃஃபூர். இஸ்திஃபார் தௌபா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கோ, அல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கோ. அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யறதுக்கு நல்ல நேரம் இருக்குது, நல்ல இடம் இருக்குது, நல்ல நேரம் நல்ல இடம். இஸ்திஃபார் செய்யறதுக்குள்ள நல்ல நேரம், குர்ஆன் 2 ஆயத்துல பேசுது. இஸ்திஃபார் செய்யறதுக்குள்ள நல்ல நேரம் சொல்லுங்க, என்ன நேரம் உண்டு? என்ன நேரம்? சஹருடைய நேரம், சுபஹுடைய நேரம் அல்ல. சுபஹுடைய நேரம் என்றா ஃபஜ்ர் சாதிக்குக்கு பிறகுள்ள நேரம், சுபஹுடைய மாங்குக்கு பிறகுள்ள நேரம், சுபஹுடைய நேரம். சஹருடைய நேரம் எதுக்கு முந்தின நேரம்? மாங்குக்கு முந்தி உள்ள நேரம். எலும்புங்கோ மாங்குக்கு முந்தி, அரை மணி நேரம் எலும்புங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்யக்கூடியவங்க. வமின் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்யறாங்க. இந்த பணத்தை துருவாக்குங்கோ, சத்தமாக வீட்டுல வந்து தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சஹருடைய நேரத்தில் அஸ்தஃபிருல்லாஹ் 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 அஸ்தஃபிருல்லாஹ். இந்த சத்தத்தை திருப்பி திருப்பி ஓதுங்கோ, திருப்பி திருப்பி சொல்லுங்கோ. இந்த சத்தத்தில் உங்களோட பிள்ளைகள் எழுப்பாட்டுங்கோ, இந்த சத்தத்தில் பிள்ளைகள் எழுப்பாட்டுங்கோ. அதுக்கு பிறகு இஸ்திஃபார் செஞ்சிட்டு மாங்குக்கு நேரமாகுது, குர்ஆனை விரிச்சு வச்சு ஓதுங்கோ. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருக்கு முன்னால ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குறாங்க. நாம குர்ஆன ஓத இல்ல, குர்ஆனை மூடி வச்சுட்டு வீட்டுல போத்தல கட்டிட்டு உண்டுக்கு, குர்ஆன ஓத இல்ல. என்ன செஞ்சோம்? எங்களுக்கு குர்ஆன ஓத நேரம் இல்ல, ஒரு ஆர்டினேட்டிவ் வழி ஒன்று தாங்கோ. என்ன செஞ்சோம்? ஒரு தாட்ட துண்டல் என்ன அரபில் தெரிஞ்சு 4 மூலையில சொந்த வச்சு தொங்க வச்சுட்டோம். நாங்க சொல்றோம், எங்க வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் வாராங்க, இதைக்கொண்டு வரமாட்டாங்க, இதைக்கொண்டு வரமாட்டாங்க, இதைக்கொண்டு வரமாட்டாங்க. தெரிஞ்ச குர்ஆன ஃபஜ்ருக்கு முன்னால குர்ஆன் எடுத்து அழகான துணியில குர்ஆன் ஓதுங்கோ. உம்மா குர்ஆன் ஓதுறா, பாப்பா குர்ஆன் ஓதுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு வெட்கத்துல புள்ள எலும்போடும், வெட்கத்துல. எங்க பாப்பா குர்ஆன் ஓதுறாரு, நாங்க தூங்குறதா? எங்க பாப்பா அழுகிறாரு, நாங்க தூங்குறதா? அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அனுப்பி உறுதியாக சொல்லுவேன், மதரசாக்களுக்கு அனுப்புறதும் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு நபியினுடைய காலத்தில் இருக்கல. மதரசாக்களுக்கு புள்ளி அனுப்புறது, எங்க அனுப்புறது? மதரசாக்கு போங்க, பள்ளிக்கூடம் போங்க. நபியின காலத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கல. ஆனா நபியினுடைய காலத்தில் பள்ளிக்கூடம் என்றா ஒவ்வொரு வீரும் பள்ளிக்கூடம், ஒவ்வொரு வீரும் பள்ளிக்கூடம். ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா வெறுமனே 3 வருடம் தன்னுடைய 6 வயதுல என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. சித்திர வருஷத்துல 6 வருஷத்துல 9 வருஷத்துல வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. எனவே இதை வச்சு யாரும் நினைச்சவானம் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு 3 வருஷம் டெலிபோன்ல பேசிக்கொண்டிருந்து போட்டு 6வது வருஷம் என்ன செய்வோம் நாங்க? கல்யாணம் முடிப்போம். இன்றைக்கு ஒரு கவுன்சிலிங் செஞ்சேன், சொல்றாங்க நிக்காக நடந்து எல்லாம் முடிஞ்சு அதுல டெலிபோன்ல பேசுறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் பேசி விட்டாங்க. 8 மாசம் போகக்குள்ள எல்லா பட்டியும் என்னாச்சு? 8 மாசம் போகக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கவானம். நீங்க நடுவோன்னு பேசி 8 மாசத்துக்கு சும்மா பேசி சும்மா யோசிங்க பார்ப்போம். உங்களோட வீட்டுக்கு, உங்களோட வீட்டுக்கு ஒரு கோர உடைய வருகிறது, உங்களுக்கு என்ன கோமரமா நல்லா இருக்குமா? என்ன இவர் என்ன சில மனித்தியார கணக்கில் உங்களோட மகளோட தொங்குறாரு, அங்கே போட்டே மகள் கழிவோன்ல, இங்க போட்டே மகள் கழிவோன்ல, அங்கே போட்டே மகள் கழிவோன்ல, இவனுக்கு எப்படி இருக்கு பாப்பாக்கு?